ஸ்டூடெண்ட்ஸ் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பொது தேர்வை வெற்றிகரமாக முடித்த பிளஸ் ஒன் மற்றும் பிளஸ் டூ மாணவர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு மகிழ்ச்சிகரமான அப்டேட் தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். இன்னைக்கு 11th பப்ளிக் எக்ஸாம் எப்படி இருந்துச்சு அப்படியும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் ரெண்டு பேருக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான தரமான அப்டேட் தான் இந்த அப்டேட். ஓகே, இது வரைக்கும் நடந்த எக்ஸாம் 11th சரி 12th சரி, 11th இது வரைக்கும் நடந்த எக்ஸாமில் எந்த எக்ஸாம் டஃப்பாக கேட்டிருக்காங்க, எது ரொம்ப வெளிலேருந்து கேட்டிருக்காங்க, எந்த சப்ஜெக்ட்டுக்கு கிரேஸ் மார்க் தரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு உண்மையாக நீங்கள் வந்து சொல்லுங்கள். அண்ட் 12th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நீங்களும் இது வரைக்கும் நடந்த எக்ஸாமில் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, கண்டிப்பாக இந்த எக்ஸாமுக்கு இந்த கொஸ்டினுக்கு கிரேஸ் மார்க் கொடுத்து ஆகணும் அப்படின்னா எந்த கொஸ்டினுக்கு தரணும் அப்படின்னு தான் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம பார்த்திங்கன்னா விரைவில் நம்ம தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமலர்களை மீட் பண்ண போகிறோம். ஓகேவா, எந்த ஒரு யூடியூப் சேனலும் செய்ய தான் நம்ம வந்து செஞ்சிட்ருக்கோன்றத ஓல்டு சப்ஸ்கிரைபர் ரெகுலர் சப்ஸ்கிரைபர் கண்டிப்பாக இந்த விஷயம் வந்து தெரியும். ஸோ நம்ம பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன விஷயங்கள் என்ன குறை இருக்கோ சொல்லுங்கள், உங்கள் குறையை சரி செய்வதற்கு கல்வி தமிழ் எக்ஸ்பாக்ஸ் யூடியூப் சேனல் இருக்குன்றதை மறந்துட வேண்டாம். ஸோ என்ன அப்படின்னா கண்டிப்பாக கிரேஸ் மார்க் ஆனது நம்ம வந்து கொடுத்தாகணும். எந்த கொஸ்டின் கிரேஸ் மார்க் வேணுங்களோ மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் டிஸ்கிரிப்ஷனோட இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்குது, நீங்கள் என்கிட்ட வந்து எதாவது பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டேரெக்டாக வந்து என்னை மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு எல்லாமே ரிப்ளை பண்ணுறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், கண்டிப்பாக கிரேஸ் மார்க் தான் கொடுப்பாங்க. அண்ட் நிறைய பேர் பார்த்திங்கன்னா எனக்கு இந்த பப்ளிக் எக்ஸாம் நினச்சோம் பயமாக இருக்குது ப்ரோ, அதாவது இந்த எக்ஸாம் வச்சு தான் என் வாழ்க்கையே இருக்குது, எங்கள் வீட்டில் வந்து நீ இந்த மார்க் கம்மியாக எடுத்துட்டேன்னா உனக்கு வேறு மாதிரி ஆகிடும் அந்த மாதிரி சொல்லி எமோஷனலாக பிளாக்மெயிலாக பண்ணுறாங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து எனக்கு மெசேஜ்லாம் பண்ணியிருந்தீங்க. நிறைய பேர் வந்து எக்ஸாம் வந்து ஒழுங்காக எழுதலை அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருந்தீங்க. எக்ஸாம்லாம் ஒரு விஷயமே கிடையாது, கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ஓகேவா. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்ருக்கேன், நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக பாஸ் ஆவீங்கன்றத நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து எதுவுமே பயப்படாதீங்க, இதெல்லாம் ஒரு விஷயமும் இல்லை, இதுவும் நம்ம வாழ்க்கையில் கடந்து போகிற விஷயந்தான். இதுக்கப்புறம் நீங்கள் காலேஜ் படிக்க போகிறீங்க, ஸோ ஸ்கூலோட காலேஜ் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும், கண்டிப்பாக வந்து கஷ்டமாக இருக்கும். பட் நம்ம உங்களுக்கு காலேஜுக்குமே நம்ம எல்லாமே சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கோன்றதை மறந்துட வேண்டாம் ஓகேவா. ஸோ கண்டிப்பாக பேப்பர் கரெக்ஷன் போகிறதுக்கு லிபரலாக இருக்குன்றதை நான் உங்களுக்கு அடுத்து சொல்கிறேன். அண்ட் பேப்பர் கரெக்ஷன் லிபரலாக பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நம்ம சப்போர்ட் இருக்குன்றதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் சொல்லுங்கள் ஓகேவா. நம்ம போன வருஷம் தான் நம்ம பண்ணுன்றது எல்லாருக்குமே தெரியும், நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்குறவங்க மட்டும்தான் இந்த விஷயம் தெரியும். நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்க தான் கண்டிப்பாக இந்த விஷயம் உங்களுக்கு வந்து தெரியாது. ஸோ நம்ம தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் நம்ம நேரில் மீட் பண்ணி லெட்டர் கொடுத்து கண்டிப்பாக உங்களுக்கு என்ன தேவையோ நம்ம செய்வோன்றதை மாற்று கருத்தே கிடையாது. ஸோ என்றைக்குமே உங்களுக்கு குரல் கொடுக்க நம்ம சேனல் இருக்குன்றதா மறந்துடாதீங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அண்ட் நம்மளோட யூடியூப் சேனலில் 12th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் இருந்தால் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கான வீடியோ எதுவாக கொடுக்கறதுக்கு நான் தயாராக இருக்கேன் ஓகேவா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம அடுத்த ஒரு முக்கியமான ஸ்வீட்டான மகிழ்ச்சிகரமான அப்டேட்டில் சந்திக்கலாம். உங்களிலிருந்து விடைபெறுவது உங்கள் பிரத்யு, தேங்க்யூ. தமிழகத்தில் எந்த கல்லூரிகள் அட்மிஷன் தேவைப்பட்டாலும் கீழே உள்ள எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு கட்டாயம் குறைவாக உள்ளதா கவலை வேண்டாம். உங்களுக்கு இக்கல்லூரியின் பற்றி உண்மை நிலவரம் தெரிய வேண்டுமா கவலை வேண்டாம். அனைத்தையும் துல்லியமாக சொல்ல கீழே உள்ள எண் மிகவும் உங்களுக்கு உதவியாக இருக்கும். கீழே உள்ள எண்ணை தொடர்பு கொண்டு வாழ்க்கையில் முன்னேறுங்கள். நன்றி.